ஹாய் காய்ஸ், இயற்கை வாழ்வியல் சேனலில் இன்றைக்கி நம்ம வெந்நீரோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நம்மளில் பல பேர் வெந்நீர் அடிக்கடி குடிப்பதுனால உடலுக்கு நல்லதுன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அது எப்போ குடித்தா உடல்நலத்துக்கு நன்மை தருங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்போ குடிக்கணும், எந்த டைமில் குடிக்கணும், எந்த டைமில் குடித்தா உடம்புக்கு நன்மை தரும் என்பதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போது வெந்நீரை குடிப்பதுனால அதனுடைய மூணு சிறப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், வெந்நீரை நம்ம எப்போதும் குடிக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை இல்லைனா என்ன நடக்கும், உடல் காயங்கள், உடல் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடும். வெந்நீரை குடிக்கும்போது வேகமாக குடிக்காமல் வெந்நீரை மெதுவாக குடித்தா உடல்நலத்துக்கு நன்மை தரும். நம்பர் டூ, வெந்நீரை நம்ம அடிக்கடி குடிக்காமல் எந்த டைமில் குடிக்கணும் என்பது நம்ம பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வெந்நீரை எந்த டைமில் குடிக்கணும், சாப்பிட்ட பிறகு குடிக்கணும். ஏன் நம்ம சாப்பிட்ட பிறகு வெந்நீரை குடிக்கணும், சாப்பிட்ட பிறகு வெந்நீர் குடிப்பதனால நம்ம உணவு செரிமானம் விரைவாக ஏற்படுத்தக்கூடும். அதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கிறது. அதனால நம்ம வெந்நீரை சாப்பிட்ட பிறகு குடிக்கிறோம். நம்பர் த்ரீ, மலச்சிக்கல் பிரச்சனை. பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை நம்மளில் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் மலச்சிக்கல் பிரச்சனை. இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எப்படி தடுக்கலாம், இதில் முக்கியமாக பெரியவர்கள் ரொம்ப இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தடுக்கலாம், எப்படி கையாளலாம் என்பதை நம்மள பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம மலச்சிக்கல் பிரச்சனை எப்படி தடுக்கணும், வெந்நீரை குடிப்பதனால மலச்சிக்கல் பிரச்சனையை கண்டிப்பாக தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிட்டால் கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கலாம். இது போன்ற அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நம்ம சந்திப்போம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.